यस्य वाग्भूर्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिम् देहभृतम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। कदाचित् क्वापि केनापि कवितार्किकसिंहमाम् श्रीकान्ततत्पराचार्येषु अप्रसक्तागसम् कुरु। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामितम् वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। तासस्सखा वाहनमादनम् ध्वजः यस्ते वितानम् व्यजनम् त्रयीमयः उपस्थितम् तेन पुरोगरुत्मता त्वदङ्क्षि सम्मर्दकिणङ्कशोभिना। इति 46வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை போன உபன்யாசத்தில் பார்த்தோம். பெரிய திருவடியினுடைய வைபவத்தை சொல்லும் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதில் கடைசியில் முத்தாய்ப்பு வைத்தா மாதிரி பெரிய திருவடிக்கு உண்டான பெருமையை அருளி செய்கின்றார். தொதங்கிரி சம்மர்த கிணங்க சோபினா என்பதனாலே எம்பெருமானுடைய திருவடியினுடைய சம்பந்தம் ஏற்பட்டு அந்த திருவடியினுடைய சம்பந்தத்தாலே அதுவும் சம்மர்தம் அதை பெருமாள் எட்டு எட்டி உதைக்கிறார். நாழியாயிடுத்து நாழியாயிடுத்து ஆச்சரிய தர்ஷனம் பண்றதுக்கு சீக்கிரம் போனோம் சீக்கிரம் போனோம்னு சொல்ற அவர் அந்த வேகத்துக்கு அதனால ஏற்பட்ட ஒரு தழும்பு அந்த தழும்பே அவருக்கு சோபையை கொடுக்கிறது என்று சொல்றார். பெருமாள் ஏழை பண்ற வழக்கெல்லாம் பார்த்தோம்னாக்க தோல்லாம் கொஞ்சம் வீஞ்சிருக்கும், எப்பவுமே கொஞ்சம் காய் காய்ச்சிருக்கும். அது பெருமாள் ஏழை பண்ணி ஏழை பண்ணியே தோல்லாம் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். இதுவே அவளுக்கு ஒரு பெருமை, அது ஒரு அலங்காரம். அந்த மாதிரி கருத்மானுக்கு அலங்காரமா இருக்கிறது என்னன்னா வேற எதுவும் இல்லை, எம்பெருமானுடைய திருவடி பட்டு 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 அதனால வந்ததாக இருந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு தழும்பு. அந்த தழும்பு தான் அவருக்கு அலங்காரமாச்சு அப்படின்னு சொன்னார். இது யா தாமோதர இது நாமதா தவாசித்து சாதாமா கிழக்கின காரணி பபூவ என்று புறத்தாழ்வார் மங்களாசாசனம் பண்றார் பெருமாளுக்கு. பெருமாளுக்கு இடுப்புல மூணு ஒரு கோடு இருக்கு, மூணு வளைவு இருக்கான். அந்த மூணு கோடு வலித்ரயம்னு சொல்றது, இது ஒரு அழகை உண்டு பண்ணுகிறது. அது என்னதுன்னு சாதாரணமான விஷயம் இல்லாது. பெருமாள் கண்ணனாக அவதரித்த பொழுது யசோத பிரட்டியினாலே கட்டுண்ண பண்ணிய பொழுது அந்த தழும்பு இன்னும் அப்படியே தொடர்ந்து வருது. அதுதான் பெருமாளுக்கு ஒரு அலங்காரமாக ஆறுது. என்ன அது போய் தழும்பு போய் ஒரு அலங்காரமாகும்னா கட்டாயம் அலங்காரம் தான். இந்த இடத்துல எம்பெருமானுடைய சௌலபியம், யாராலையும் கட்ட முடியாதவன் தன்னிடத்திலே பிரீத்தி வச்சிருக்கவளான யசோதை பிராட்டியின் இடத்திலே கட்டுண்டவன் ஆகியால ஆசிரித பரதந்திரன் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு சமாச்சாரம் அந்த தாமோதரனாக திகழ்ந்தது. அதையே எப்பொழுதுமே கிருஷ்ணாவதாரத்தில் மட்டுமல்ல எல்லா அவதாரங்களிலும்
ஆசிரித பரதந்திரனாகவே எம்பெருமான் எழுந்தருளியுள்ளார் என்பதை அறிவிக்கின்றது. இதுல காஞ்சிபுரத்துல ஒரு விசேஷம், யதோத்தகாரி என்று ஒரு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கார் திருவிக்காவில். அந்த யதோத்தகாரி எம்பெருமான் அவருடைய ஒரு விசேஷத்தை சொல்லும் பொழுது, திருமிசை ஆழ்வாருடைய திருமிசை ஆழ்வார் எழுந்தருளிருந்த திருமிசை ஆழ்வாருக்கு இங்கு காஞ்சிபுரத்தில் எழுந்தருளிருந்தார். அவரிடத்திலே ஒரு பிரீத்தியுடன் அவருக்கு ஒரு சிசுரூஷை செய்து கொண்டிருந்தாள் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியினிடத்திலே அந்த ஊர் ராஜாவுக்கு ரொம்பவும் பிரீத்தி இருந்தது. அந்த ராஜா தன்னிடத்திலே வரும்படி சொன்னான், அது முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டா இப்படி எல்லாம் ஆயிடுத்து. அந்த ஒரு சமயத்துல வரச்சே அவரை நாடு கடத்தினார். இந்த தேசத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். தேசத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அப்போ ஆழ்வார், நான் மாத்திரம் போல நீயும் வந்திருப்பா, பாயம் படுக்கையும் சுற்றிட்டு வந்துரு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவருக்காக பாயும் படுக்கையும் சுற்றிண்டு கிளம்பிட்டேருவார். பக்தானுகந்தரிக எஸ் கதா கதானி என்று சொல்றது. இவர் ஆசிரித்த பரதந்திரனாக போயிட்டார் பெருமாள். நீங்க இருந்தா இருக்காரு, இல்லன்னா வானா போலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த திவ்யதேசத்துல வரும். இது அர்ச்சா சமாதியிலையும் மீறி அங்கேருந்து பெருமாள் கிளம்பிட்டேருனாக்க இப்போ ஆசிரித பரதந்திரர் என்பதை ஸ்பஷ்டமாக வெளிப்படுத்துகின்றார். அதை வெளிப்படுத்துவது எதுன்னாக்க, பெருமாளுடைய இடுப்புல இடையிலே இருக்கக்கூடியதான மூடு கோடுகள் தான். அது ஒரு காலத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே யசோத பிராட்டிக்கு பரதந்திரனாக இருந்ததை வெளிப்படுத்தியது என்று சொல்லுகின்றார். அதுதான் தேவப்பெருமாளுக்கு சோபையை உண்டாக்கியது என்று மங்களாசாசனம் செய்கின்றார் கோரத்தாழ்வான். அதே மாதிரியாக கருத்மானுக்கு என்ன சோபை உண்டாச்சுன்னா, பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் தான் சோபையை உண்டாச்சுன்னு சொல்லி சொல்றார். இது எதை தெரியப்படுத்துறது? அது ஆசிரித பாரதந்திரத்தை சொல்றது. இது என்ன சொல்றது? பெருத்மானுடைய தாசித்துவத்தை பிரகடனம் பண்றது. பெருமாள் பெருமாளுக்கு அடிமையாக, பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதே பரம புருஷார்த்தமாக எவ்வளவெல்லாம் பெருமாள் விரும்பினாரோ அவ்வாறெல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதே பரம புருஷார்த்தமாக இருந்து கொண்டு தொண்டு புரிகின்ற கருத்மான் அவருக்கு ஒரு அலங்காரமாக இருக்கிறதுனாக்க, ஒரு தாசியத்துவத்தை பிரகடனம் செய்யக்கூடியதாக அலங்காரமாக திகழ்வது அந்த திருவடி சம்பந்தத்தாலே ஏற்பட்ட தழும்பு என்று அந்த தழும்பை சொல்லி அந்த கருத்மானுடைய சிறப்பை சொன்னார். போன ஸ்லோகத்திலே அடுத்து 42வது ஸ்லோகம், அனந்த கருடன் விஷ்வக்சேனர் என்று நித்தியசூரியர்களில் முதன்மையானவர்களாக மூன்று பேரை நாம் சொல்லுகின்றோம். அனந்தனுடைய வைபவத்தை பார்த்தோம், கருத்மானுடைய வைபவத்தை பார்த்தோம். அனந்தனுடைய வைபவத்துக்கு 2 ஸ்லோகங்கள், கருத்மானுடைய வைபவத்தை சொல்லுவதற்கு 1 ஸ்லோகம். நிவாச செய்யாசன பாதகாம்சுகோ பதான வருஷாதப வாரணாதிபிஹி சரீரபேதைஸ்தவ சேஷதாங்கதைஹி யதோஜிதம் சேஷயிதீதி தேஜனைஹி என்று சேஷன்னே பெயர் பெற்றவராக இருந்திருக்கிறது. அந்த சேஷன்னு பெயர் பெற்றுக் கொண்டிருப்பதையே அதுவே பரம புருஷார்த்தமாக நினைத்து அதுவே தான் புகந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அது திருவனம் தாழ்வானுக்கு ஏற்பட்டது, அதை சாதித்தார். அடுத்தது சுதங்கு சம்மர்த கிணாங்க சோபினா என்று பெரிய திருவடியின் ஏற்றத்தை சொன்னார். அந்த வரிசையிலே இருக்கின்ற விஸ்வக்சேனர், அந்த விஸ்வக்சேனருடைய வைபவத்தை அருள் செய்கின்றார். துவதீய புக்தோஜித சேஷ போஜினா ிருஷ்டாத்மரேண பிரியேண சேனாபதிநேதி தானுஜானந்தமுதாரவீக்ஷணை.
பெருமாள் எப்படி அனல் எப்படிப்பட்டவர், வஷக்சேனர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுகின்றார். பெருமாளுக்கு இருக்கிற பெருமை என்னன்னு கேட்டாக்க, தனக்கு சமமான போகத்தை எல்லோருக்கும் வழங்குவது. இது சொல்றார். விஸ்வக்சேனர் எப்படிப்பட்டவர் என்று கேட்ட, ஸ்ரீஷ புக்தோஜித சேஷ ஜீவனகா என்பதாக சொல்லப்படுகிறது. அவருடைய ஜீவனமே எம்பெருமானும் ஸ்ரீபிராட்டியாரும் எம்பெருமானுமாக இருந்திருக்கிற அந்த திவ்ய தம்பதிகள் அவர்கள் அமுது செய்து மிகுந்ததையே இவர் அமுது செய்வதாக இருந்திருக்கார். அதையே ஜீவனமாக உடையவர் என்று இவருடைய மந்திரத்திலே சொல்லப்படுகிறது, உஷக்சேன மந்திரத்திலே சொல்லப்படுகிறது. இவர் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே எம்பெருமானுடைய செயல்கள், அதாவது லோக ரக்ஷணாதி செயல்கள், லோக ரக்ஷணம் என்பது துஷ்ட நிகிரகபூர்வமான சிஷ்ட பரிபாலனம், அதாவது இரண்டு வகைப்படுகிறது. சிஷ்ட பரிபாலனம் தான் லோக ரக்ஷணம். அந்த சிஷ்ட பரிபாலனம்ன்றது எப்படிப்பட்ட சிஷ்ட பரிபாலனம், அவர்களுக்கு எந்த கேடும் இல்லாமல் நல்லபடி அவர்கள் அனுஷ்டித்துக் கொள்ள, அவர்களுடைய செயலை அனுஷ்டித்துக் கொள்ளும்படியான ஒரு பரிபாலனம். அது எப்படி முடியும் என்று கேட்டா, துஷ்ட நிகிரக பூர்வகமாதான சிஷ்ட பரிபாலனம் பண்ண முடியும். அவர்களுக்கு எவரேனும் சிரமம் விளைவித்தார்களானால் அவர்கள் அந்த சிரமம் விளைவிப்பவர்களை அழித்து இவர்கள் சிஷ்டர்களை அனுகிரகம் செய்வது, இதுதான் லோக ரக்ஷணம் என்பது. இந்த லோக ரக்ஷணம் பண்ணுவது எம்பெருமான் அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். நகி பாலன சாமர்த்தியம் ஹிருதே, இந்த ரட்சிக்கிறது என்கிற சாமர்த்தியமானது ஹிருதேசீசா, இந்த பெரிய பிராட்டியோடு எழுந்தருள் இருக்கிற பெருமாளுக்கு தவிர வேற எந்த தேவதைக்கும் கிடையாது என்று சொல்லுகின்றார். சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் என்று மூன்று நிலைகள் உள்ளன. சிருஷ்டி பண்ணணும், அதுக்கப்புறமா சிருஷ்டி பண்ணவர்களை ரக்ஷணம் பண்ணணும், அதுக்கப்புறமா அவர்கள்லாம் லயத்தை அடையும்படியான பிரளயத்தை ஏற்படுத்தணும். பெருமாள் என்ன பண்றார் என்று கேட்டா, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்ல சிருஷ்டிய பிரம்மா தள்ள போடுறேன், பிரளயத்தை ருத்ரம் தள்ள போடுறாரு, ஆனா ஸ்திதிய மாத்திரம் ரக்ஷணத்தை மாத்திரம் தானே நேர்ல இருந்து பாத்துக்கிறாராம். அப்ப சிருஷ்டி பண்றவ பிரம்மா, லயத்தை அடைவிப்பவர் சிவன் என்று சொல்ல முடியுமான்னு கேட்ட, அப்ப கூட அப்ப ஜெகத்காரணமாக சொல்லச்சு, ஜெகத்காரணத்துக்கு லட்சணம் சொல்லச்சு, பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லச்சு, ஏதோ வா இமானி பூதா நிஜாயந்தே ஏ நிஜாதா நிஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்பிசந்தி என்று சொல்லும் பொழுது, சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தா என்று சொல்லப்படுகிறது. அப்ப மூன்றுமே பெருமாள் தான் பண்றேன்னு அர்த்தம். சிருஷ்டி பண்றதும் பெருமாள் தான், ஸ்திதிக்கு காரணமாக இருக்கிறதும் பெருமாள் தான், லயத்துக்கு காரணமாக இருக்கிறதும் பெருமாள் தான் என்று சொன்னால்தான் அப்ப பெருமாள் பரபிரம்மமாக ஆக முடியும். அப்ப சிருஷ்டியும் லயத்தையும் பிரம்மா தல்லையும் சிவன் தல்லையும் போட்டுட்டு லட்சணத்தை மாத்திரம் இவரே பண்றார் என்று சொன்னால் அப்ப பரபிரம்மத்துக்கு உண்டான லட்சணம் குறைஞ்சு போயிடுவேன்னு கேட்ட, அப்படி அர்த்தம் இல்ல. சிருஷ்டியும் பிரளயத்தையும் பண்ணும் பொழுது பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எம்பெருமான் செய்கின்றார். பிரளய சிருஷ்டியை செய்யும் பொழுது பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு செய்கின்றார். பிரளயத்தை செய்யும் பொழுது ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பிரளயத்தை செய்கிறார். ஆனால் ரக்ஷணத்தை பொழுது தானே தன்னொரு கொண்டு தானே செய்கின்றார். இன்னொருத்தருக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவர் செய்யவில்லை என்று சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் தயாசிதகத்தில் சொல்லுகிறார், அஜ்ஞாங்கியாதிம் காலே திருஷ்டா கமலவசதே ரப்யகிஞ்சித் கராணி.
பத்மாகாந்தம் பிரணிகிதவதீம் பாலனே நன்யசாத்யே சாராபிஜ்ஞா ஜகதி கிருதினஹ சம்ஸ்ரயந்தே தயேத்வாம். பத்மாகாந்தம் பிரணிகிதவதீம் பாலனே நன்யசாத்யே அனன்யசாத்யே பாலனே. வேறு ஒருவராலே முடியாததான ரக்ஷணத்திலே பத்மாகாந்தம் பிரணிகிதவதியும் பிரியபிராட்டியோடு கூடியிருக்கிற எம்பெருமானை பிரணிகிதவதியும் நியமித்தவளான தயாதேவியை என்று சொன்னார். அங்கு எம்பெருமானுடைய தயைக்கு ஒரு சிறப்பு சொல்ல வேணும் என்பதற்காக பெருமாள் செய்கின்ற ரக்ஷணம் பாலனமே கூட அந்த தயையினுடைய பிரேரணையினாலேதான் நடைபெறுகிறது என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ரக்ஷணம் ஜகத் ரக்ஷணமாகிற ஒரு காரியத்தை பெருமாள் என்ன செய்கிறார் என்றால் தானே நேராக செய்கிறாரா என்று கேட்டார். தன்னுடைய பரிஜனமாக இருக்கின்ற விஸ்வக்சேனர் தலையில அதை போட்டு விடுறார். நீர் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லி விடுறார். அப்ப அது விஸ்வக்சேனர் பார்த்துக்கிறேன். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என்ன இதுக்கு இதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். அந்த விஸ்வக்சேனர் எப்படிப்பட்டவர் என்பது ஸ்வதீய புக்தோஜித சேஷ போஜினாம். ஸ்வதீய புக்தோஜித சேஷ போஜினாம் உனது போனகம் செய்த சேஷத்தை உண்பவனும் என்பதாக சொல்லுகின்றார். ஸ்வதீய புக்தோஜிதம் உன்னுடைய உண்டு மிகுந்த சேஷத்தை உண்பவனும். இதுதான் பரம்புருஷார்த்தம். பகவானுடைய சேஷம் பெருமாள் அமுது செய்த பொருளை நாம் சாப்பிடுவது, அவர் சாப்பிட்டது போக மீதி அவருக்கு கண்டருள பண்ணி மீதியை சமர்ப்பித்து அது மீதியை நாம சாப்பிடுறது, இத்ததான் அவர் பண்றார். மீதி பேரெல்லாம் பண்ணாத இவர் மாத்திரம் தான் பண்றாருன்னா அப்படின்னா இதுவே ஸ்வரூபமாக இருந்திருக்கிறவர் அவர். இதை உண்பதே நீர் அமுது செய்ததே உண்பது. இது என்பதாக சொல்லப்படுகிறது. இது சுவாமியுடைய சேஷமே போஜ்யம் அப்படின்னு சொல்லும்பொழுது அல்லா பெருமாளுடைய சேஷம் தவிர பாகவதாருடைய சேஷம் தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதது என்று ஏற்படுகிறது. இங்கு சொல்லுகின்ற மாத்தியானிகம் பண்றோம், சந்தியாவந்தனம் பண்றோம், மாத்தியானம் அதுல சொல்லச்சே நாம சாப்பிடக்கூடாதது, உண்ணத்தகாத உச்சிஷ்டம் உச்சிஷ்டமாக இருந்திருக்கிறது, யாதொன்று என்னால் உண்ணப்பட்டதோ என்று சொல்கிறது. என்னுடைய கெட்ட காரியம் எதனா தவறுகள் செய்து இருந்தேன் ஆனால் சர்வம் புனந்து மாம் ஆபகா, இந்த ஆபகா அப்ஸ்வரூபியாக இருந்திருக்கிற எம்பெருமான் என்னை அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் பரிசுத்தப்படுத்தப்படட்டும் என்று பிரார்த்திக்கிறது. இது சந்தியாவந்தனம்ன்றது ஏதோ ஒரு ரிச்சுவல் நினைச்சுக்கவானா, அந்த சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம் பாக்கணும். அது சந்தியாவந்தன பாஷ்யம்னு தனியா இருந்துட்டு இருக்கு. அதுக்கே தனியா ஒரு அது ஒரு தனி சீரீஸா வந்து உபன்யாசம் செய்யணும். அது அப்ப தெரிஞ்சுட்டாதான், அதனுடைய விசேஷத்தை தெரிஞ்சுட்டாதான் அது அனுஷ்டிப்பா. நாம நித்தியம் என்ன பண்றோம், காத்தால மத்தியானம் சாயங்காலம் மூணு வேளையும் சந்தியாவந்தனம் பண்றோம். அந்த சந்தியாவந்தனத்துல சொல்லச்சு சூரியஷ்ட மாமன்யஷ்ட மன்யுகதேஷ்ட மன்யுகதேப்யஹ பாபேபியோ ரக்ஷந்தம் யத்ராத்ரயா பாபமகாரஷம் மனசா வாசா ஹஸ்தாப்யாம் பத்யா முதரேண ஜிஷ்ணா ராத்ரிஸ்ததவலம்பது யத்கிஞ்சதுரிதம் மயி இதமஹம் மாமமுருதயோனௌ சூரியே ஜோதிர்ஜுஹோமி ஸ்வாஹா. இது காத்தால வெள்ள சந்தியாவந்தனத்துல சொல்றோம். இது இப்ப இந்த சூரியஷ்டமாமன்யஷ்டமன்யுபதேஷ்டமன்யுகதேப்யான்னு சொல்லச்சு இப்ப நாம என்னென்ன தப்பு பண்ணிருக்கோமோ ராத்திரியில, அதாவது நேற்று சாயங்காலம் சந்தியாவம் பண்ணதுல இருந்து இன்னைக்கு அத்தால சந்தியாவம் பண்ற வரைக்கும்
மனசாமஜாஹஸ்தாபியம், மனசுனாலேயோ வாக்குனாலேயோ சரீரத்தினாலேயோ எந்த காரியத்தினாலேயோ என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறோமோ அந்த தவறுகள் எல்லாவற்றையும் அது அதனால வரக்கூடிய பாபங்களையும் போக்கடிக்க வேணும் என்று எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு நாம அந்த தீர்த்தத்தை சாப்பிடுறோம். அதே மாதிரி மத்தியான வேளையில மத்தியான வேளையில சொல்லச்சு, விதுச்சிஷ்டமோஜ்யம் யத்வாதம் மம அபோஜ்யமான வஸ்து, நாம சாப்பிடக்கூடாதுன்றது சில வஸ்துக்கள், அந்த சத்துக்கள்ல அதுல உச்சிஷ்டம் இருக்கு. உச்சிஷ்டம்ன்றது அபோஜ்யம். அந்த யாருடைய உச்சிஷ்டம் அப்படின்னா மீதி பெருமாள் தவிர மீதி பேருடைய உச்சிஷ்டம், நிர்மால்யம்னு பேரு சிலதுக்கெல்லாம். இந்த சிவன் கோவில்ல பார்த்தோம்னாக்க சிவனுடைய பிரசாதம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது நிர்மால்யம், அந்த நிர்மால்யமா போயிடுத்து அப்படின்னு. நிர்மால்யம்னாக்க அதுக்கு மேல உபயோகப்படுத்தக்கூடாது, அத்த அப்சுபிரக்ஷிப்பேத்து அந்த தண்ணியில தான் போட்டுடணும். அதையாலதான் பெருமாள் கோவில்ல வைஷ்ணவாளுடைய கோவில்ல நிறைய பெருமாள் அமுதுபடி செய்யற மாதிரி சிவன் கோவில்ல அமுதுபடி எல்லாம் கிடையாது. ஆகையால இது என்ன, இது பாகவதாளுடைய சேஷத்தை சாப்பிடலாம், பெருமாளுடைய சேஷத்தை சாப்பிடலாம். இந்த பெருமாளுடைய சேஷத்தை சாப்பிடுவதே பரம பிரயோஜனமாக இருந்துருக்குவர். துதிய புக்தோஜித சேஷ போஜினா, நீ உண்டு முகுந்த சேஷத்தை உண்பவனாக இருந்திருக்கவர். ஆகையால கலத்ததுண்டு என்று சொல்லுகணும். கலத்தது உண்டுன்னு இதுல உச்சிஷ்டம்ன்றது எப்படிப்பட்ட உச்சிஷ்டம்னு பாக்கணும். இப்போ இவர் சாட்டது போக மீதியா, சாட்டது போக மீதினா சாட்ட வச்சுருக்கிற பாத்திரத்துல சாட்டதே ஒரு பாத்திரத்துல சாப்பிடுற, இவர் சாப்பிடுற சாட்டு பிற்பாடு மீதி வச்சுட்டு அதை சாப்பிடுறா, இல்லைன்னாக்க வேற எதுவானவா அப்படின்னு கேட்டோம்னா, இது கலத்தது உண்டுனர், நீர் சாப்பிட்ட பாத்திரத்திலேயே இருக்கிறதையே அவர் சாப்பிடுறவராக அவர் இருந்துருக்கு என்று ஒரு அர்த்தம் இத சொல்ற. தேவ புக்திஷ்டதையா சேஷசப்தார்த்தம் யத் போக்தவ்யதையா போஜன பாத்திரே நிகிதே கிஞ்சித் அபுக்தம் சாத். சாப்பிடணும்னு சொல்லிட்டு போஜன பாத்திரத்துல இலையில போட்டதில்ல, இவர் சாப்பிடாத மீதி வச்சது இருக்க அத்த அவர் சாப்பிடுற, அதுதான் இங்க சேஷம், அது சேஷம்னு பேரு. இதுல பெரிய விசாரம் சுவாமி ரகசிய திரைசாரத்துல பண்ற ஆச்சாரியால் விஷயத்துல ததுச்சிஷ்டம் சுபாவனம் அப்படின்னு சொல்ற. ததுச்சிஷ்டம் சுபாவனம்னு சொல்லச்சு உச்சிஷ்டம்ன்றது இருக்க எச்சல் எச்சல்னு சொல்லணும், இந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த எச்சலை சொல்றதா, மீதி இருக்கிற எச்சலை சொல்றதா, இல்ல வேற எதை சொல்றது அப்படின்னு கேட்டேன். ததுச்சிஷ்டம் சுபாவனம்னு அங்க சொல்லச்சு பாண்ட சேஷத்தை சொல்ற. ஆச்சாரியன் மின்ன அமுது செய்து அவர் செஞ்ச விற்பாடு அவருக்காக பண்ணின பிரசாதம் இருக்க, அந்த பிரசாதத்துல மீதி இருக்கிறத நாம சாப்பிடுறது இருக்க அது சேஷம். இந்த சேஷத்தை நாம சுவீகரிச்சுக்கிறது விசேஷம் என்று சொல்லுகின்ற. இங்க சொல்ற சேஷம் என்னன்னா பெருமாள் இவர் சாட்சாத்தே பெருமாளுடைய இருந்துருக்கு வருவர், பெருமாள் அமுது செய்தது போக மீதி என்ன இருக்கோ அத அமுது செய்யறவர் அவர், அதுதான் இவருக்கு ஏற்றம். புதிய புக்தோஜித சேஷ போஜினா ஆத்மபரேண அப்படின்னு உபயவிபூதி நிர்வாகம், உபயவிபூதி நாயக்கனாக எழுந்தருள் இருக்கிறவர் எம்பெருமான், அவருடைய உபயவிபூதி நிர்வாகத்தை செய்பவராக இவர் எழுந்தருள் இருந்திருக்கார் என்று சொல்லணும். அங்க சொல்லச்சு பிரதிஷ்டம் சுபாவனம்னு சொல்லும் பொழுது ரகசிய திரைசாரத்துல சொல்லச்சு அங்க பாண்டஸ்த சேஷத்தை சொல்றது, இங்க பெருமாளுதையே மீதியே சொல்றதுன்னா இது இவருக்கு மாத்திரம்தான் வரும். இப்போ அதுக்கடுத்த இவருக்கு உண்டான ஒரு சிறப்பு, விஸ்வக்சேனருக்கு உண்டான சிறப்பு, ஸ்வயா நிசிருஷ்டாத்ம பரேன, உன்னாலே தன்னுடைய பரத்தை அவரிடத்துல வைடுற, இது டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்றது. கீழே இருந்து மந்திரிமார், கீழே இருந்து சேனாபதி,
அவா நேர்மையாக திறமையுடையவர்களாக இருந்தார்களே ஆனால் மேல் ஸ்தானத்துல இருக்கிறவர்களுக்கு எந்த விசாரமும் இருக்காது. பாப்பாட்டுக்கு வெறுமை கையெழுத்து போடுறதோ இல்ல அதுவும் போடாதே இருக்கிறதோ டைரக்ஷன் கொடுத்துட்டு மாத்திரம் இருந்தா போறோம். இதுதான் அவளுக்கு உண்டான சிறப்பு. அப்ப இவ நிம்மதியா காரியம் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த காரியத்தை தான் ஜெகத்ரக்ஷணம்ன்றது இருக்கு, அது எம்பெருமானுக்கு உண்டான காரியம். உபய விபூதி நாதனாக எம்பெருமான் எழுந்துள்ள இருந்திருக்க, திவ்ய குண்டத்தில் எழுந்துள்ள நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ குண்டத்தில் இருப்பவர்களையும் ரட்சணம் பண்ணுபவராக எழுந்துள்ள இருக்கின்றார். லீலா விபூதி என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பிரகிருதி மண்டலத்தில் இருப்பவர்களுக்கும் நாசனாக எழுந்தருள் இருந்திருக்க. ஈஸ்வரன் என்று சொன்னால் ஆள்பவன் அர்த்தம். அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வஸ்துக்களுக்கு எதெது உண்டோ அதையெல்லாம் ரட்சணம் செய்வதுதான் ஈஸ்வரனுடைய கடமை. அந்த தன்னுடைய செயலை, முக்கியமான செயலை இவருக்கு தள்ள போட்டு வர்றாம் பெருமாள். தயா நிதிருஷ்டாத்ம பரேண, பெருமாள் சொச்சந்தமாக, பெருமாள் ஏன் அவரே பண்ணக்கூடாதா, இது பண்ணக்கூடாதா, விஷயத்தினர்ட ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த கேள்வியை நீ கேட்க முடியாது. நாம் அவர் எம்பெருமான பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவர் பண்ற காரியத்தை யாராலையுமே கேட்க முடியாததாக இருந்திருக்கு. ஆகையால பயான் நிசிருஷ்டாத்ம பரேண, பெருமாள் சொல்ற விஸ்வசேனரை பார்த்து நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ என்று சொல்ல முடியினா. ஆகையால இன்னும் கேட்டா அவர் நினைக்கிறாராம், சில சமயங்கள்ல அதிகாரியை காட்டிலும் அதிகாரிக்கு கீழே வேலை செய்யறவனுக்கு இன்னும் சாமர்த்தியம் அதிகமா இருக்குமா. பெருமாள் நினைக்கிறாராம் என்ன காட்டில இவன் ரொம்ப சாமர்த்தியமானவன், ஆகையால இவன் செய்தாலே நமக்கு ரொம்ப நன்னா இருக்கும், சிறப்பா இருக்கும் நினைச்சிண்டு அவராலேயே நியமிக்கப்பட்ட விபூதி ரூபமான பாரத்தை உடையவனாக எழுந்தருள் இருந்திருக்கார் என்று சொல்றார். அது ஸ்வயா நிசிருஷ்டாத்ம பரேண, ஆத்மபரத்தை அவனிடத்திலே சென்று, இது உபய விபூதி நிர்வாகம். பிரியேண என்பதாக சொல்லுகின்ற பிரியேண, எல்லோருக்கும் பிரியமானவனாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்றார். நீதி சதகத்துல ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் பர்த்ருஹரி. சாதாரணமா ஒரு பெரிய அதிகாரியா இருந்திருக்குவா, அவ நல்லவாளா இருந்திருப்பா, அவ எந்த விதமான பட்டாட்டோ பத்தியும் காண்பிக்க மாட்டா, சாதாரணமா போயிட்டு இருப்பா, எல்லாராலையும் அணுகக்கூடியவளாக யாரா எதனா சொன்னோம்னா அதை கேட்டு செய்யணும்ன்ற எண்ணத்தோட இருந்திருப்பா. ஆனா அவளுக்கு சேவகம் செய்பவர்கள் இருக்காள், அவ என்ன பண்ணுவான்னா இது இவாளை காட்டில அவாதம் பெரிய டம்பமா நடந்துப்பாளாம். இந்த கலெக்டரோ தாசில்தாரோ வந்தாக்க டவாலின்னு ஒருத்தன் என்ன வருவான், இந்த டவாலின்றவன் வெறும் கலெக்டருக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி அவன் அவன் என்ன பண்ணுவான், டவாலி சொன்னாதான் கலெக்டரை போய் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. கலெக்டர் என்ன பந்த பண்றானோ பண்ணணும்னு நினைக்கிற அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான், சாதாரணமா இருந்துட்டு இருப்பான். இந்த டவாலி எல்லாரையும் இப்படி பிடிச்சு தள்ளி அப்படி பிடிச்சு தள்ளி, நீ பேசக்கூடாது, நான் அவர் பேசக்கூடாது, இவ்வளவு நாய் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு இந்த மாதிரி டவாலி தான் பண்ணுவான். ஆனா இத அவ கலெக்டர் அந்த மாதிரி பண்ண மாட்டான். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, சூரியனை காட்டிலும் சூரியனிடத்திலேருந்து அந்த எரிக்கிற சுட்டெரிக்கிற சக்தியை வாங்கின்ற மணல் இருக்க, மணல் எப்படி அதிகமாக ரொம்ப அதிகமாக சுடுமோ அந்த மாதிரிதான் நீச்சலா இருந்துருக்கிறவா என்ன பண்ணுவான்னா, இவாளுக்கு சுயமாக சக்தி இல்லாத போயிட்டா கூட ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அந்த ஸ்தானத்தை அடைபவர்களாக இருந்தாள், ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு தன்னுடைய நிலைப்பாடு என்னன்றதையே நினைக்காமல் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவார்கள் என்பதை நீதி சதகத்தில் சொல்லுகின்ற. அந்த மாதிரி பெருமாளே இவரிடத்துல ஜெகதரக்ஷணம் மொத்தம் விஷக்சேனர் தலையில போட்டார். விஷக்சேனர் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை தன்னிடத்துல பெருமாள் நியமிச்சுட்டு அப்படினால இவர் பெரிய அகங்காரத்தோட கூட எல்லாரும் இவரை பார்த்தாலே பயப்படுற மாதிரி நடந்து கொள்வாரா என்று கேட்டா அது கிடையாது. இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, பிரியேண என்கிற வார்த்தையை சொல்லுகிறார், எல்லாருக்கும் பிரியமாக
இருப்பவராக இருப்பார் என்று சொல்றார். பிரியேண பிரியேண இச்சேத்தது. இது என்னன்னா, இது விஷக்சேனருக்கு மாத்திரம் இல்ல, அனந்தன், கருடன், விஷக்சேனர், நித்யசூரிகள் எல்லாருக்கும் இந்த பிரியேணன்ற சப்தம் போடணும். ஆனா இங்க விசேஷத்தா இங்க மாத்திரம் பிரியேணன்னு சொல்றதற்கு காரணம் என்னன்னா, ஒருபொழுதும் ஆஜ்ஞாதி லங்கனம் பண்ண மாட்டார், எம்பெருமானுடைய வாக்கியத்தை மீற மாட்டார் என்பதாக தெரிகிறது. இதுல ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்துல யுத்த காண்டத்துல சொல்றார் ஒரு விஷயத்த. ஒரு தூதுவனாக இருந்த, ஒரு தாசனாக இருந்தாக்க, அவனிடத்துல ஒரு காரியத்தை செய்தமானாக்க, சொன்னமானாக்க, அவன் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்றது. மூணு விதமாக இருந்துட்டு இருக்கு. சொன்னத்தை செய்யறது ஒண்ணு, அதாவது உத்தமன், மத்தியமன், அதமன் என்பதாக மூன்று விதம். ஒரு காரியம் சொன்னவனா அந்த காரியத்தை செய்யறது, அந்த செய்யச்சே சமயோசிதமாக இது எப்படி செய்தா நன்னா இருக்கும்னு சொல்லி, அவ சொல்ல சில காரியங்கள் அந்த சமயங்களை சொல்லாட்டா கூட அவ சொல்லாததையும் சேர்த்து தன்னுடைய புத்திக்கு ஏற்ப செய்யறதுன்றது இது ஒரு பங்கு. அடுத்தது எப்படி சொல்லிருக்காளோ சொல்லிருக்கிறத செய்யறதுன்றது ரெண்டாவது பங்கு. மூணாவது என்னன்னாக்க, சொன்னத்தையும் சரியா செய்யாமல் போறது. இது மூணு விதம். பெருமாள் சிறிய திருவடிய தூதுவனாக அனுப்பிச்ச, அந்த தூதுவனுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மூணு லட்சம், உத்தமன், மத்தியமன், அதமன் என்று சொல்லக்கூடியது. பெருமாள் நியமிச்சது சீதை எங்க இருக்கான்னு பாத்துண்டுவான்னு தான் சொன்னார். சீதா எங்க இருக்கான்னு பாத்துண்டு மாத்திரம் வந்திருந்தாருனாக்க, சீதா பிராட்சியிட எந்த வார்த்தையும் பேசாமல் பெரும பாத்துண்டுவான்னு பாத்துட்டு மாத்திரம் வந்தாருனாக்க, ராமர் அனுப்பிச்சது தெரியாது, சீதா பிராட்டி என்னைக்கோ பிராண தியாகமே பண்ணிருந்தாலும் பண்ணிருப்பா. இப்ப சீதையின்றத்திலேருந்து சந்தேகத்தை, அவளிடத்திலேருந்து சமாச்சாரத்தை கேட்டுண்ட, மாசாதூர்தன் அஜீவிஷேன்னு, ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிக்க மாட்டேன், அதுக்குள்ள அவ் ராமர் இங்க வந்து இலங்கை பாழாளாக செய்து என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று சமாச்சாரத்தை பெருமாளிடத்துல சொன்னவள். ஆகையால அந்த சமாச்சாரத்தை கொண்டு சொன்னவ அனுமான். ஆகையால சொன்னதை மாத்திரம் செய்யாமல் சொன்னதுக்கு மேல அந்த சன்னிவேசத்துல அங்க இருந்திருக்கிற நிலைமையை பார்த்து அப்பொழுது அதற்கு தகுந்தவாறு எப்படி நடந்து கொள்ள வேணுமோ அந்த மாதிரி நடந்துட்டவர். இவர் உத்தமமான தூதர். சொன்னத்தை செய்வர் சீட்டை எங்க இருக்கான்னு வெறும பாத்துட்டு வந்தாக்க, அவ வந்து மத்தியமமான தூத்தாள். போய் பார்த்தேன், எல்லா இடத்துலயும் போய் பார்த்தேன், கல்ல தம்பிள்ளன்னு திருப்பி வந்தாள்னு வச்சுக்கோங்க. அவ சொன்னத்தையும் செய்யாத ஆளாக இருந்துட்டு இருக்கிற அதமமானவள் என்று மூன்று கேட்டகரியில சொல்றது. இவர் உத்தமமான கேட்டகரியில இவர் இருந்துட்டு இருக்க, இவரிடத்திலே தன்னுடைய பொறுப்பாக இருந்துட்டு இருக்கிற ஜெகத் ரக்ஷணத்தை ஒப்படைச்சிருக்கச்சே, ஒவ்வொருத்தரும் விஷக்சேனர் பிரியமானவராக எழுந்தருள் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அதனாலதான் இவரை சொல்லும் பொழுது பிரியேண என்கிற ஒரு வார்த்தையை அதிகப்படியாக போட்டிருக்கார். பிரியேண சேனா பத்தினா நவேதி தத்து அப்படின்னு சொன்னார். உனக்கு அன்பனாக எழுந்தருள் இருக்கவர், ஆனா தங்களோட விஷக்தியார் உனக்கு அன்பனாக இல்லையன்னா அவளை காட்டல, இவர் சொன்னதை சொன்ன பிரகாரம் செய்யறவர். இது லக்ஷ்மணர் இருந்துருக்க, சீதா பிராட்டி இருந்துருக்கார், இவெல்லாம் சொல்லச்சே லக்ஷ்மணர் வரச்சே, லக்ஷ்மணரை ராமர் காட்டுக்கு வான்னு சொல்லல, ஆனாலும் குருஷமா மனுச்சரம்னு சொல்லிட்டு தான் பிரார்த்தனை பண்ணிட்டு பின்னாடி போனவர். பரதாழ்வான் சொல்றார், அவர் சொன்னபடி என்ன சொல்லணுமோ அதை சொன்னார். பரதாழ்வான், நானும் உன்னோட வந்துடுறேன் காட்டுக்கு, ஒன்னும் நீயான நாட்டுக்குவா, இல்லன்னா நானும் உன்னோட காட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு, இல்ல இல்ல ராஜ்யம் பாழா போயிடும், நீ போய் அங்க சாசனம் பண்ணு என்று சொன்னார். அப்ப பாதுகையை கொடுத்து அனுப்பிக்கிறார். அப்ப பெருமாள் என்ன நியமிக்கிறவரோ அதை செய்யறவர், அந்த கோட்டை தாண்டாமல் செய்யறவர் பரதாழ்வான். அந்த பரதாழ்வான் நிலையில இருந்துட்டு இருக்கவர் உஷக்கேனன். அப்போ அவர் பிரியமானவர்,
பரதன் பிரேமா, அப்ப லக்ஷ்மணர் பிரியம் இல்லையா அப்படின்னு சொன்னாக்கா அப்படிலாம் கிடையாது. இவளுடைய பிரிவு வேற, அவளுடைய பிரிவு வேற, பெருமாளுக்கு தெரியாது என்ன உண்டு, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வோம் அப்படின்ட்டு. இவாள்லாம் மாத்திர வாத்தல்யம் மாதிரி, பெருமாள் கூட நினைக்காத போறாரோ என்ன ஆகுமோ தெரியாது. ஆகையால பெருமாளுக்கும் நாம தான் ரட்சணம் பண்றோம்னு நினைச்சிருந்து இவா பண்றவா, அந்த தொண்டு புரிதல செய்பவர் லக்ஷ்மணர் மாதிரி, பரதன் மாதிரி இவர் விஷக்தனர். அவர் பெருமாள் என்ன நியமனம் பண்றாரோ அதை பண்றவர். ஆகையால பிரேண என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேனாபதினா என்று சொன்னார், சேன முதலியார் அப்படின்னு சொல்றது, சேனை முதன்மையார் என்று அர்த்தம். முதலியார்ன்ற ஜாத்தியை சொல்லலைத்து சேனாபதினா, அவர் சேனாபதியாக எழுந்தருள் இருந்திருக்க. பிரியேண சேனாபதினு அசைவில் அமரர் தலைவர் தலைவா என்பதாக சொல்லுகிறது. சர்வ சேனா நிர்வாகனாக எழுந்துள்ள இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், யாதொரு காரியம் எப்படி விண்ணப்பம் செய்யப்பட்டதுன்னா இது பாக்கறதில்ல. எல்லா பிரகாரத்திலையும் ஈஸ்வரன் இவர் என்ன சொல்றாரோ அந்த சொல்றத சொல்ற பிரகாரம் அவர் அபிபகமும் பண்றாராம். ஆகையால இது பிரியேண சேனாபதினா அப்படின்னு சொன்ன, இவர் சொன்னா இது சரியாதான் இருக்கும்ன்றது. ஒரு அதிகாரிக்கு கீழே இருக்கிற வாழ்ந்த எப்படிப்பட்ட விசுவாசம் வருதோ அந்த விசுவாசம், அவன் நேரம் செய்து போறாங்க, அவன் சொன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் என்றபடியாக ஒன்று நிவேதி தத்து ததானு ஜானந்த முதார வீட்சணைகி எத்யதா நிவேதி. எந்த ஒரு விஷயமானது எப்படி விண்ணப்பம் செய்யப்பட்டதோ தத்ததா அந்த விஷயத்தை அப்படியே செய் என்று உதார வீட்சணைகி அனுஜானந்தம் தன்னுடைய உயர்ந்த ஒரு கண் கடைக்கண் நோக்குனாலேயே அவர் அப்படியே சரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இதுதான் இவருக்கு உண்டான விசேஷம். துவதீய புக்தோஜித சேஷ போஜினா ஸ்வயா விசிருஷ்டாத்ம பரேண யத்யதாம் பிரியேண சேனாபதினான்யவேதிதது ததானுஜானந்தமுதார வீட்சணைஹி. உதார வீட்சணைஹி பெருமானுடைய ஒரு அவதாரியத்தை சொல்லுகிறது. ஒரு அதிகாரியை கொண்டாடுறதுன்றது எப்போன்னு கேட்டா அவனுக்கு இருக்கிடத்துல விசுவாசத்தோட இருக்கிறது தான். அவனிடத்துல ஒரு வேலையை கொடுத்துட்டு பின்னாடியே வந்து செஞ்சியா செஞ்சியா செஞ்சியான்னு கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்கோ, அந்த அதிகாரியினிடத்துல ஒரு வெறுப்பு தான் வரும். அவனிடத்துல ஒப்படைச்சிருக்கோம், அவன் பார்த்துப்பான்றது அந்த நம்பிக்கையோட இருக்கிறது. அந்த நம்பிக்கையோட இருக்கிறது அதிகாரிக்கு லட்சணம். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறது அந்த கீழே வேலை செய்யறவனுக்கு லட்சணம். இத்ததான் இந்த இடத்துல பாக்குறோம். எல்லாம் எது எடுத்தாலும் பார்த்தவனா சீவிக்கும்ல, இங்க நாம பிரத்யத்துல பார்க்கக்கூடிய நிலைமை எப்படி இருந்துருக்கோ இதை அனுசரித்துதான் இருந்துருக்கு. ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பான்னாக்கா அவன் எப்படி நடந்துக்கணும்ன்றத காண்பிச்சு கொடுக்கறது இந்த விஸ்வக்சேனருடைய நிலை. இவர் அட்மினிஸ்ட்ரேட்டர், மிகச்சிறந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ ஸ்வயா விசிருஷ்டாத்ம பரேண அப்படின்னு சொல்லச்சு, தன்னுடைய செயல் பரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொன்னோம்னாக்கா சிருஷ்டிஸ்தி பிரளயம் எம்பெருமானுடைய செயல் அதையும் விஸ்வக்சேனர்ட கொடுத்துட்டேரா அப்படின்னா அதை கொடுக்கல. அது எம்பெருமான் ஒருவரிடத்திலேயே இருந்துட்டு இருக்கு. அது தவிர மீதி இருக்கின்ற செயல்கள் எல்லாம் அவன் லோகேஸ்வரனாக உபய விபூதி நாயக்கனாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இவரிடத்திலே விஸ்வக்சேனரிடத்திலே ஒப்படைத்து விட்டார் என்று சொல்றோம். அதுல இன்னும் ஒருபடி மேல போற விஷக்சேனருடைய சிறப்பை சொல்லும் பொழுது எதிராஜ சப்தத்திலே சுவாமி தேசிகன் விஸ்வக்சேனரேதான் எம்பெருமானாராக அவதாரம் பண்ணார் என்று சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். ஆச்சரியமான ஸ்லோகம். நானாபூதைஹி ஜகதி சமயைஹி நர்மலிஹிலாம் விதித்தோ அந்தியம் வர்ணம் பிரதயதி விபோ ஆதிமவ்யூஹ பேதே விஸ்வம் த்ராதும் விஷய நியதம் வ்யஞ்சிதானுக்ரஹ சன்னே விஸ்வக்சேனோ.
திபதிரபூத் வேத்ரசாரிதண்ட விஸ்வக்சேனூத் விஸ்வக்சேனரே எம்பெருமானாராக அவதாரம் பண்ணாரா. விஸ்வக்சேனர் கையில வச்சிருக்கிற ஒரு பரப்பங்கோல் இருக்க அதுதான் திரிதண்டமாக மாறித்தான். இந்த பரப்பங்கோல் திரிதண்டமாக ஆச்சு, விஸ்வக்சேனர் எம்பெருமானாராக அவதாரம் பண்ணார் என்று சொன்னார். விஸ்வக்சேனோ யதிபதிரபூத் வேத்ரசாரஹ த்ரிதண்டஹம். எந்த சன்னிவேசத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது என்று பார்க்கிறார். சில சில சமயங்கள்ல ஒரு ராஜாவா இருந்திருக்கிறவர், பிரபுவா இருந்திருக்கிறவர் என்ன செய்வான்னு கேட்டான். தான் உலகத்தை ஆளும் பிரபு என்பதையும் மறந்துவிட்டு சில காரியங்களை செய்து கொண்டு இருப்பார்கள். அந்த செயல் அந்த சமயத்திலே அவர்கள் இடும் கட்டளைகள் கூட உலகத்துக்கு நன்மை பயக்காததாக இருக்கலாம். ஆகையால அந்த சமயத்துல உண்மையாக மந்திரிமார்களாக இருந்திருக்கிறவள் இந்த சமயத்துல ராஜா சொன்ன வார்த்தைய அவ்வளவு தூரம் எடுத்துக்க வேணாம், லிட்டரலா எடுத்துக்க வேண்டாம். அது ஏதோ ஒரு வேகத்துல ஏதோ இதெல்லாம் சொல்லிட்டாரவ, ஆனா நீங்க யோசனை பண்ணி பண்ணணும், எந்த சமயத்திலயும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிஷ்கர்ஷம் பண்ணி ஏற்கனவே ராஜாவனுடைய அபிப்பிராயம் என்னவோ அந்த அபிப்பிராயத்தை நிறைவேற்றுபவர்கள் தான் உண்மையான மந்திரிமார்கள் என்று சொல்றார். அப்படி இருப்பவர் தான் விஸ்வக்சேனர் என்று சொல்லுகின்றார். இப்ப நம்ம எம்பெருமானாகிற விஸ்வக்சேனர் என்ன பண்ணார்ன்றத பார்க்கணும். பெருமாள் என்ன பண்ற, புத்தாவதாரம் எடுக்கிறார். புத்தாவதாரம் எடுத்துட்டும் உலகத்துல அஹிம்சைய போதிக்கிறார். பெருமாள் தான் பண்றார், வேற யாரும் சொல்லல. ஆகையால அஹிம்சைய சொல்லச்சே இது ஜந்து ஹிம்சை எல்லாம் பண்ணக்கூடாது, ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் போதிக்கிறார். போதிச்சுட்டு எல்லாரையுமே அதை பின்பற்றும்படியாக பண்றார். சொல்லச்சே ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு அந்த விஷயம். இப்ப இது பண்ணாக்க வேதத்துல சொல்லிருக்கிற யாகாதிகள்லாம் ஹிம்சாத்மகமாக ஆயிட்டபடினால யாருமே யாகம் பண்ணதுக்கு இல்லாத போயிட்டார். எல்லாம் வேதத்துக்கு புறம்பான ஒரு செயல்களை செய்ய துணிந்து விட்டார்கள். இப்படி பண்ணவர் பெருமாள். ஏன்னா அவரே தான் புத்தராக அவதாரம் பண்ணார். நான் இன்னைய தினத்துல நான் கேள்விப்பட்டது என்னன்னு கேட்டோம்னா, ஜெயினாவில் தான் அஹிம்சைய பூர்ணமா பின்பற்றுபவர்களாக இருந்துருக்காங்களாம். புத்த பிக்ஷு எல்லாம் கூட மாம்ச பட்சணம் பண்றவாதான் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். எவ்வளவு தூரம் என்னன்றது சரின்றது எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்டவர்களும் புத்த பிக்ஷுகள்லாம் எல்லாத்தையும் சாப்பிடுறவாதான் அவா. இதே ஜெயினால் தான் கம்ப்ளீட்டா அதாவது அஹிம்சைன்றது தொழில் கூட வந்து இதுவா சாப்பிடுறவா அவாதான், எந்த சம்பந்தமும் இல்லாதவர்களாக இருந்துருக்கான்னு நான் இப்ப கேள்விப்பட்டேன். தேனப்பட்டோம் இதுல இப்படி இந்த மாதிரி கபிலர் ஒரு ஸ்மிருதிய சொல்ற, அவர் கபில மகரிஷி, அவர் மூலமாக ஒரு சத்தத்தை வெளிப்படுத்துற, இந்த லோகத்துக்கெல்லாம் உபாதான காரணமாக இருந்திருக்கிறது பிரதானம் தான் என்பதாக, யோக பிரம்மாவே இது பண்ணித்தான் மதமாக இருந்திருக்கிற யோகம், இந்த யோகத்துக்கு சொல்லச்சே சொல்ற, இந்த யோக மத பிரகாரம் பெருமாள் நிமித்த காரணம் மாத்திரம்தான், பிரதானம் தான் காரணம் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொன்றும் பிரதான காரணத்தை சொல்றது, பிரதான ஈஸ்வரனே ஒத்துக்காத போற மதம் ஒண்ணு கபிலன் மதம், கபிலருடைய மதம், இவருடைய மதம், யோகாச்சாரருடைய மதம், ஈஸ்வரனை ஒத்துண்டு வெறும் நிமித்த காரணமாக இருந்துருக்கிறதுன்றதெல்லாம் சொல்றது. இப்படி பலவிதமான சமயங்களை ஏற்படுத்தி மதங்களை ஏற்படுத்தி அதை ஏற்படுத்தினாலும் பெரிய பெரிய மனுஷாலா ஆக்கி லோகத்தை நம்ப வைக்கிறது. இப்படி நம்ப வைக்கச்சு சரி எந்த மதத்தை ஆசிரியிக்கிறது என்ன பண்றதுன்னு கலங்கி இருக்கிற சமயத்துல எம்பெருமானார் விஸ்வக்சேனரே எம்பெருமானாராக அவதாரம் பண்ணி இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டினார் என்று அந்த ஸ்லோகத்துல சொல்ற. அந்த மாதிரி நானாபூதைஹி ஜெகதி சமயி நர்மலீலாம் விதித்தோகன்னு பெருமாள் கண்புதையல் விளையாட்டை கழிக்கின்றானே என்கின்றார். அதெல்லாம் பெருமாளுக்கு ஒரு விளையாட்டு. இப்படி ஒண்ணு பண்ணிட்டு அல்லாடின்னு எப்படி வாரு, அதையும் மீறி யார் வரா பாக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி சமயங்கள்லாம்
பெருமாள் என்ன பண்றாருனாக்கா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறாராம். ஒரு விஷயத்த வியாக்கியானத்துல சொல்லும் பொழுது பெருமாள் என்ன பண்ணுறத சொல்றார், ருக்மிணியின் இடத்துல போய் சொன்னாராம், ருக்மிணி கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு பண்ணிண்டான். அப்ப கல்யாணம் கண்ணன் தூக்கி வந்துட்டு கல்யாணம் ஆக போறது, கல்யாணம் ஆறதுக்கு முன்ன கண்ணன் சொல்றாராம், நீ என்னமோ என்ன ஏதோ பிரபுன்னு நினைச்சிருந்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, யாரு நிஷ்கிஞ்சன வயம் சஸ்வதே நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியாம் விருதா வயம் குணைர்ஹீனாம் பிக்ஷுபிஹி ஸ்லாகிதா யதாம் அதாத்மனோனுரூபம் வை பஜஸ்வ க்ஷத்ரிய ரிஷபம். ருக்மிணி நீ உனக்கு பிடிச்ச மாதிரி யார் இருக்காளோ, நான் இப்ப உன்னை தூக்கி வந்துட்டேன்னு நினைச்சுட்டு என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைச்சுக்க வேண்டாம். யாரெல்லாம் பிட்சுக்காளாக இருந்துட்டு இருக்காளோ, யாரு உனக்கு சொன்னவா, யாரு ஒரு பிராமணன் தானே சொன்னா என்னுடைய குணங்களை பத்தி, அவனே ஒரு பிச்சைக்காரன் தானே, யாரு எந்த ராஜா என்ன கொடுக்கறான், யாரு கொடுத்தா எப்படி பண்ணலான்னு எங்க வரலான்னு சொல்லி போயிட்டு இருக்கவர் தானே அவ. அதையால அவர் தான் என்ன கொண்டாடினார், அவர் கொண்டாடி இருக்கச்சே பார்த்தோம்னா, உண்மையில பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் யார் தரித்திரா இருக்காளோ தரித்திரனா இருக்காளோ அவ விஷயத்துல தான் எனக்கு ரொம்ப பிரீத்தி இருக்கும். அந்த மாதிரி என்னிடத்துல ஒரு குணமும் இல்ல, என்னிடத்துல எதுவும் இல்ல, ஆகையால என்ன போய் நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கோன்னு, இப்ப கூட யாரனா ஒரு பெரிய ராஜாவா இருந்தாள்னாக்க நான் ரொம்ப ஏழை, ஏழைதான் என்னிடத்துல வருவா, வேற யாரும் என்னிடத்துல வர மாட்டான், எனக்கு ரொம்ப பிரீத்தியா இருக்கிறவர்களும் ஏழைகள் தான். ஆகையால நீ உனக்கு யார வேணுமோ நல்ல குணங்கள்ல இருக்கக்கூடிய ராஜாவா யாரா இருந்தா அவளை கல்யாணம் பண்றதா இருந்தா பண்ணிக்கோ அப்படின்னு. இது பெருமாளா ஏழை, இது என்னத்துக்காக சொன்னா, அப்பப்போ ஒரு விளையாட்டு. அந்த மாதிரி சில சமயங்கள்ல விளையாட்டாக பெருமாள் சில காரியங்களை சொன்னா கூட அதெல்லாம் இதெல்லாம் செய்யறதுக்கு இல்ல, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த நிலைமையில சொல்லச்சே விளையாட்டுக்கு சொல்றேன்றத நமக்கு தெரிவிக்கிறது இருக்க, அது விஸ்வக்சேனர்தான். ஆகையாலதான் பிரியேண சேனாபதி நான், அவர் பிரியமாக இருந்திருக்க, எம்பெருமானுக்கு பிரியமாக இருந்திருக்கிறவர் அவர், அவராலே செய்யப்பட்டதாக கூடியதாக இருந்திருக்கிற ஒரு செயல்கள், அதே காரியத்தை தான் எம்பெருமானார் பண்றார். என்ன பண்றார் அப்படின்னா, பொய்ச்சமயங்கள்லாம் அதெல்லாம் பொய்ச்சமயங்கள், அதெல்லாம் நாம ஆசிரியக்க தகுந்ததில்ல, நமக்காகவே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஆசிரியிச்சு எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி உய்ய வழி தேட வேண்டும் என்பதை அருளி செய்தவர் எம்பெருமானார் ஆனபடினாலே, சர்வலோக ரக்ஷணம் செய்தவர் எம்பெருமானார் ஆனபடினாலே அவர் தான் விஸ்வக்சேனருடைய அவதாரமா ஆனார். விஸ்வக்சேனோ யதிபதிரபூத் வேத்ரதாரஹா த்ரிதண்டஹா என்பதாக யதிராஜ சப்ததியிலே சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். ஏற்பட்ட விஸ்வக்சேனருடைய மகிமையை பார்த்தோம். அடுத்தது 43வது ஸ்லோகம். அதாகில க்லேஷமலை ஸ்வபாவதஹ ததானுகூல்யைகரசைஹி தவோசிதைஹி க்ரீதத்தத் பரிசாரசாதனைஹி நிஷேவ்யமானம் சசிவைஹி யதோசிதம். அடுத்த ஸ்லோகம். அங்கு எழுந்தருளி இருந்திருக்கிற நித்தியசூரிகளை கொண்டாடுகின்ற ஸ்லோகம். நித்தியசூர்களுக்கு அனந்த கருடன் விஸ்வக்சேனர் என்று சொல்லக்கூடிய மூன்று நித்தியசூரிகளுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய மூன்று பேர்களை தனித்தனியாக சொல்லிவிட்டு, அங்கு பெருமாளோட சூழ்ந்திருக்கின்ற சதா பசியந்தி சூரையா தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரையா என்று நித்தியசூரிகளை சொல்லிதான் நித்தியம் பெருமாளுக்கு நம்ம தற்போது ஹாரத்தையே சமர்ப்பிக்கிறோம். சதா பசியந்தி சூரியா, எப்பொழுதும் எம்பெருமானை பார்த்து கொண்டே இருப்பவர்கள் என்று சொன்னால், எம்பெருமானுக்கு அடிமைத்தனமாக அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடிய கைங்கரியத்தை புருஷார்த்தமாக ஏற்று அவன் உகப்பே தன்னுடைய உகப்பு என்று எண்ணி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற நித்தியசூரிகள், அந்த நித்தியசூரிகளை இங்கு அனுபவிக்கின்ற
அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கொலோம். அந்த நித்தியசூரிகளுடைய குழுக்கள்ல தானும் சேர்ந்து எப்பொழுது அனுபவிக்க போறோம் என்று ஆழ்வார்கள் பாரித்தபடி அந்த நித்தியசூரிகளுடைய ஒரு இருப்பு, அந்த இருப்பை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தினாலே. அவர்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறனா, ஹதாகில க்லேசமலைஹி அவித்யா அவிஸ்மிதா ராக த்வேஷ அபினிவேசாஹ க்லேசாஹ. யோக சூத்திரத்துல க்லேசங்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹத அகில க்லேசமலைஹி, அவ ஸ்வபாவதஹ இயற்கையாகவே இந்த க்லேசம் மலம் வருத்தங்களையும் தோஷங்களையும் போக்கடித்தவர்கள், அதாவது அவர்களிடத்துல இல்லாதவர்கள் என்பதாக சொல்லுகின்றனர். இருந்து போக்கடித்தவர்கள் முக்தர்கள். எப்பவுமே இல்லாதவர்களாக, சுவாவத்தக இல்லாதவர்களாக இருந்திருக்கிறவர் யாருன்னாக்க நித்தியசோரிகள். என்னென்ன? அவித்ய, அகங்காரம், ராகம், துவேஷம், அபினிவேசம் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த அஞ்சும் தான் கிளேசங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த அவித்யா ஸ்மிதாபினிவேச ராகத்வேஷாக பஞ்ச கிளேசாக என்று சொல்லும். அவித்யன்றது என்ன, இதுன்றது என்ன அப்படின்னா, அவித்யன்னா அஜ்ஞானம். அஜ்ஞானம்ன்றது என்னன்னா, உள்ளதே உள்ளபடி அறியாமல் இருக்கிறது இருக்க, அது அஜ்ஞானம். எம்பரமான அதாவது சரீரம் வேற ஆத்மா வேற என்று தெரிஞ்சுக்காமல் சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது. ஆத்மா சுதந்திரம் இல்ல, ஆத்மா எம்பெருமானுடைய எம்பெருமானுக்கு பரதந்திரனாக இருந்து கொண்டு எம்பெருமானுடைய கட்டளைப்படி செய்பவர் இந்த ஆத்மா என்று, ஆத்மா ஆத்மாவை பரதந்திரனாக இருந்திருக்கிற ஆத்மாவை சுதந்திரனாக எண்ணுவது, இவையெல்லாம் அஜ்ஞானத்தின் செயல். இப்படிப்பட்டது அஜ்ஞானம். அஸ்மிதா அப்படின்றது என்னன்னா, நான் என்கிற திமிர். இந்த திமிர் நான் நான் சொல்றதுனாலதான் எத்தனையோ சமயங்கள்ல நாம பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் நான் அகங்காரத்தினால. இது ரெண்டாவதான ஒரு கிளேசம். மூணாவது விருப்பு. ஒரு வஸ்துவனிடத்துல நிஷ்காரணமாக ஒரு விருப்பு விரும்புறது, அது கட்டாயம் நாம அடைஞ்சே ஆகணும் அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிறது இருக்க, இது ஒரு கிளேசம். இது நினைச்சுட்டோம்னாக்க அதை தவிர வேற எதுவுமே நினைக்க மாட்டோம், இது ஒரு கிளேசம். வெறுப்பு, ஒரு காரணமும் இருக்காது, அவனை பிடிக்கல. ஏன்டா பிடிக்கல, அவன் என்னடா தப்பு பண்ணா, ஏன்னா எனக்கு சொல்ல தெரியல, அவனை பார்த்தா எனக்கு பிடிக்கல, இப்படி பண்றது இருக்க, இது வெறுப்பு. இந்த வெறுப்பும் ஒரு கிளேசம் தான். அபினிவேசம், ஒரு நீச்சமான விஷயம் இருக்க அதுல போய் வீண் பற்று இருக்கு வச்சுக்கிறது இருக்க, அது அபினிவேசன்றது. இந்த ஐந்தும் கிளேசங்கள் என்று யோக சூத்திரத்துல சொல்லப்படுகிறது. இந்த ஐந்துமே நித்தியசூரிகளுக்கு இயல்பாகவே இல்லாமல் இருந்துருக்கு, அதுதான் விசேஷம். மீதி நமக்கெல்லாம் எப்பவும் இருந்துருக்கு, முக்த திசையில வரைச்சே இருந்து இல்லாமல் போயிடுத்து, அவளுக்கு வரைச்சு நித்திய திசையில வரைச்சு நித்தியசூரிகளுக்கு அவளுக்கு எப்பவுமே இது கிடையாது. இது கிளேசம். மலைஹி மலம்ன்றது இருக்க, அது என்னது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பிரகிருதி சம்பந்தத்தை தான் மலம்னு சொல்லி சொல்றது. இந்த பிரகிருதி சம்பந்தமாகிற ஒரு மலம்ன்றது, அவ இப்ப முக்தாளா இருந்துருக்கோ, ஈக்க பத்தாளா இருந்துருக்கிறவா, இந்த பிரகிருதி சம்பந்தத்தோட இருந்து மோட்ச திசையில பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் போறவா, அவளுக்கு எப்பவுமே பிரகிருதி சம்பந்தம் கிடையாது. இந்த பிரகிருதி சம்பந்தம்ன்றது கர்மகதமான பிரகிருதி சம்பந்தம். அவளுக்கு வரைச்சு தன்னுடைய விருப்பத்தினால இந்த பிரகிருதியில அவதாரம் பண்ணலாம் பெருமாள் மாதிரி, அது வேற விஷயம். ஆனா தம்ம கர்ம நிமித்தமாக தான் பண்ண செய்வினையினால வினைப்பயனாக இந்த லோகத்துல
பிறக்கிறதுன்றது அவளுக்கு கிடையாது, இது இயல்பாகவே இருக்கக்கூடியது இருக்கு. அத்த சொன்னார் ஹதாகில க்ளேசமலைஹி ஸ்வபாவதஹ ஸ்வபாவதஹ ஹதாகில க்ளேசமலைஹி சதானுகூல்யைகரசைஹி தவோஜிதைஹி சதானுகூல்யைகரசைஹி சதானுகூல்யைகரசைஹி. எப்பொழுதும் வந்து எம்பெருமானுக்கு அனுகூலமாகவே இருந்திருக்கலாம். யாருக்கு? எம்பெருமானுக்கு மாத்திரமில்ல, அவளுடைய அடியார்களுக்கும் அனுகூலம் செய்வதை தவிர வேற எதையும் மனசுல நினைக்காதவர்களாக அவர்கள்லாம் இருந்திருக்கார். அந்த அனுகூலமாக இருக்கிறதுல அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா. அதுதான் என்று சொல்ற சதானுகூல் ஏகரசைஹின்னு ஒரு பாதம் இது இருக்கு, சதானுகூல் ஏகரசைஹின்னு இருக்கும். அதாவது உன்னுடைய சேஷத்துவத்துக்கு அனுரூபமாக அந்த பாரதந்திர பிரகடனம் பண்ணிண்டு உனக்கு எது இஷ்டமோ அதுதான் தன்னுடைய இஷ்டம். தனக்கேயாக எனக்கொள்ளும் இது என்கிற ரீதியில பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது, அவன் இஷ்டப்படி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது, புருஷார்த்தமாக நினைத்து கைங்கரியம் பண்ணுவது. சதானு கொல்ய இது எப்பொழுதும் தொதானு கொல்ய இக்கும் சதானு கொல்யக்கும் வித்தியாசம். எப்பொழுதும் எம்பெருமானுக்கு அனுகூலமா இருக்கிறதுன்றது சதான். சொச்சத்தினால விசேஷமாக சொல்றார், உனக்கு தொதானு கொல்யக ரசைஹி இதையே அவர் ரசமாக, அதுதான் தனக்கு பரமபுருஷார்த்தம் என்று போக்கியமாக உடையவர்களாக இருந்துட்டு இருக்க. அந்த சேஷத்துவத்துல ரசத்தை காண்பிக்கிறது, இது தனக்கு கைங்கரியம் பண்ணுவதில் ஒரு போக்கியத்துவத்தை காண்பிச்சுகின்றவர்களாக அவர்கள்லாம் இருந்துட்டு இருக்க. தவோச்சிதைஹி உனக்கு உச்சிதமான ஒரு கைங்கரியங்களை பண்றது, ஸ்வஸ்வரூப குணங்களால தேவருக்கு பெருமாளுக்கு இவர்கள்லாம் உமக்கு சமமான சதரிசமான லட்சணத்தை உடையவர்களாக இருந்திருக்க. அவள்லாம் எப்படி பண்ணும் அவளுக்கு பெருமாளுக்கு? அதுதான் இந்த இடத்துலயும் சொல்லணும், தவோச்சிதைன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம இருந்துக்கணுமா? இப்ப எப்படினாக்க பெருமாளுக்கு அச்சக்காலா இருந்துருக்க, அந்தரங்கமா கைங்கரியம் பண்றா அப்படின்னாக்க, ஒரு அழுகு துணியை உடுத்துண்டு பெருமை உடம்பெல்லாம் இதுவா இருந்துட்டு போகக்கூடாது, அசுத்தமா இருந்துட்டு போகக்கூடாது. பெருமாள் கைங்கரியம் பண்ணோம்னாக்க சுப்பிரமா பெருமாள் இப்படி பீத்தாம்பரமா எழுந்தவள்ளி இருந்தாலும் நாமளும் வெள்ளவழையில வேஷ்டியை உடுத்துண்டு அந்த பரிசுத்தமா நன்னா தீத்தாமாடிட்டு பெருமாள் எல்லாம் தரிச்சுண்டு நாம நன்னா இதோட தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இந்த மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு எந்த நிலையில் இருக்கணுமோ அந்த நிலையில இருந்து கொண்டு இவர்கள் கைங்கரியம் பண்ணுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார். அதாக்கில க்ளேசமலை ஸ்வபாவதா சதானுகூல்யைகரசைஹி தவோஜிதைஹி க்ரிஹீத தத்தத் பரிசார சாதனைஹி க்ரிஹீத தத்தத் பரிசார சாதனைஹி. அவரவர்களுக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற ஒரு கைங்கரியங்கள், ஒருத்தர் தாமரம் வீசுவார்கள், ஒருத்தர் விசிறி வீசுவார்கள், ஒருத்தர் கொடை பிடிப்பார்கள். இப்படி என்னென்ன கைங்கரியம் உண்டோ அந்தந்த கைங்கரியத்தை அவள்லாம் பண்ணி கொண்டு இருக்கலாம். அந்த எம்பெருமான் செவிகுந்தநாதனாக எழுந்துள்ள இருக்கும் பொழுது அந்த நித்தியசூரிகள்லாம் மந்திரிமார்கள் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கலாம். அதனாலதான் சச்சிவைஹி என்கிற பதத்தை சொல்லுகின்றார். அவர்கள் மந்திரிமார்கள் ஸ்தானத்துல இருந்து கொண்டு அவள்லாம் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்களாம். கிரஹீத தத்தத் பரிசார சாதனைஹி நிஷேவ்யமானம். அப்படிப்பட்ட அந்த கைங்கரியம் பண்ணவர்களாக வாத்சல்யத்தாலே அவன் முறையழிய பரிமாற நினைத்தாலும் அவனை முறையுணர்த்தி அடிமை செய்பவர்கள் என்று சொல்லுகின்றார். அவள்லாம் வேற மாதிரியாக பெருமாள் ஆசிரித லட்சணத்துல வேற சரி இன்னும் கொஞ்ச நாள் அல்லாடட்டோம்னு நினைச்சிட்டு பெருமாள் நினைச்சாருனா கூட இல்ல இல்ல இது சமயம் நேரா மந்திரிமார்கள் மந்திரிமார்கள்னாக்க பெருமாள் தன்னுடைய வாத்சல்யாதிசயத்தாலே கொஞ்சம் முறையழிய பார்த்தாலும் கூட
இல்ல இப்படிதான் பண்ணணும்னு அவரை முறையை உணர்த்துபவர்களாக இருப்பவர்கள், முறை உணர்த்தி அடிமை செய்பவர்களாக இருந்திருப்பவர்கள் இந்த நித்தியசூரிகள் என்பதை தெரிவுபடுத்துவதற்காக சச்சிவைகி என்று சொல்லுகின்றார்கள். யதோச்சிதம் என்று சொல்றார். அவர்கள்லாம் பண்ணுகின்ற கைங்கரியம் ரெண்டு விதமான கைங்கரியம். ஒரு கைங்கரியம் என்னன்னா அவரவர்களுக்கு எந்த கைங்கரியம் ஏற்பட்டதோ அந்த கைங்கரியத்தை செய்யறது. யதோச்சிதம்ன்றதுக்கு எந்தெந்த சமயத்துல எந்தெந்த கைங்கரியம் பண்ணணுமோ அந்த கைங்கரியத்தை செய்பவர்களாக இருந்திருக்கா. அப்படி இவர்களோடு சூழ்ந்திருக்கின்ற எம்பெருமானை எப்பொழுது சேவிக்கப் போகிறேன் என்பதை சொல்லுகின்றார். ஹதாகில க்ளேஷமலைஹி ஸ்வபாவதஹ சதானுகூல்யைகரசைஹி தவோசிதைஹி கிரஹீத தத்தத் பரிகார சாதனைஹி நிஷேவியமானம். இவர்களோடு சேர்ந்திருக்கிறவராக நிஷேவியமானம் சேவிக்கப்படுபவனாக இருந்திருக்கிற எம்பெருமானை சச்சிவைஹி யதோசிதம். அப்படிப்பட்ட இதுக்கு இன்னும் கூட அன்வயம் வருது, பின்னாடி இருக்கிற ஸ்லோகங்களோட அன்வயம். அது இதுவரைக்கும் அனந்தன், கருடன், விஷக்சேனர், நித்தியசூரிகள் இவர்களோடு சேர்ந்திருக்கின்ற எம்பெருமானை எப்பொழுது சேவிக்கப் போகிறோம் என்பதை சொல்லுகின்றார். அனந்த, கருட, விஷக்சேனர், நித்தியசூரிகள் இவர்களோடு எழுந்தருள் இருந்திருக்கிற பெரியவிராட்டியோடு கூடிய ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் வேணும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி தார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.